வணக்கம் நண்பர்களே, இதான் 1694 ஃபஸ்ட்டு இது வந்திருக்கு. கிட்டத்தட்ட ஒரு 43 மூட்டை பெரம்பலூரில் இந்த சீசனில் வந்துட்டு தஞ்சாவூரும் பெரம்பலூர் அரியலூர் இந்த பக்கம் நிறைய என்கொயரி வந்தது. அதாவது 16.94 வேணும் அப்படின்ட்டு நான் தேடி தேடி கடைசியாக கிடச்சிது. ஒரு 43 மூட்டை கிடச்சிது. அது வந்து மார்ச் மாதம்தான் வர ஆரம்பிக்குமா. இது பைலக்கு வந்து கிடச்சிருக்கு. டைரெக்டாக பெரம்பலூர் வருதுங்க இந்த ரோடு. யாருக்கு வேணாலும் இந்த பெரம்பலூரில் கடை ஆட்ரு லொக்கேஷன் கொடுத்துறோம், கடை அட்ரஸ் கொடுத்துறோம் வீடியோ லாஸ்ட்டில். இதில் அது நீங்கள் வந்துட்டு அங்கே வந்து டைரெக்டாக வாங்கிக்கலாம். ஏன்னா பார்சல் அனுப்புனா 4 நாள் ஆகும். இது நாளைக்கு கொடுத்துற மாதிரி என்னுடைய பருப்பு பாருங்கள். பருப்பினுடைய தரம் இதுதான். இந்த பருப்பினுடைய தரம் இது. மற்றபடி இது பார்த்திங்கன்னா வேர்க்கடலை பார்த்தீங்கன்னா பாருங்கள், நல்லா அவுட்டிங் நல்லாயிருக்கு. பார்த்தீங்கன்னா அவுட்டிங் நல்லா இது இருக்குது. உள்ளே நிறைஞ்சது வந்து கொஞ்சம் கொஞ்சம் பிஞ்சுங்கள் வந்து என்னென்னா விளைவிக்கும் போது அந்த போரான் சத்து குறைபாடு இது மாதிரி ரொம்ப இது இருக்கிறதுனால இந்த பிஞ்சு கிஞ்சுங்கள்லாம் இருக்க தான் செய்யும். நார்மலு நீங்கள் கேட்ட 16.94 வேர்க்கடலை இருக்குது. இதுவும் பருப்பு வேணுன்றவங்க டக்கு டக்குன்னு வாட்டர் போடுவோம். ஏன்னா டைம் வேறு இல்லை, எல்லாருக்கும் தினமும் ஃபோன் வந்தது வந்த மாதிரி இருந்தது. நீங்கள் ஆவலோடு எதிர்பார்த்த 16.94 1694 டிசிஜிஎஸ் 1694 ஒரு 44 மூட்டை பெரம்பலூரில் நீங்கள் வாங்கிக்கலாம். மெயின் ரோட்லேயே இருக்க கடை லொக்கேஷன் சொல்லலாம் பின்னாடி. இது K6 பருப்பாகவே கிடைக்கும் பாருங்கள். பருப்பாகவே இருக்குது, நல்லா இருக்குது, அவுட்டிங் நல்லா இருக்குது. இதுதான் K6 பருப்பு. K6-னுடைய இது பார்த்துக்காங்க, நல்லா இருக்குது பார்க்குறதுக்கு. இப்போ நல்லா அவுட்டிங் வந்து ஒரு 5% நீங்கள் வந்து இது பண்ண வேண்டி வரும், எடுக்க வேண்டி வரும். நல்ல ஒரு ஃப்ரெஷ்ஷான பருப்புங்க அது. முடியும் ஒரு மாதமாச்சு. கலர் பார்த்தீங்கன்னா ரெண்டுத்துக்கும் வந்து லைட்டாக, அதாவது இது கொஞ்சம் நஷ இப்போ கலர் ஏற்றின மாதிரி இருக்குது. 16.94 சேம் இது பார்த்து இரண்டும் பாருங்கள். இதுக்கும் இதுக்கும் கலர் வந்து கொஞ்சம் ஏற்றின மாதிரி இருக்குது. இது சுத்தமான இது வெள்ளை கலரு, கொஞ்சம் ரோஸ் கலர் ஏற்றின மாதிரி இருக்குது. 16.94 இப்போது 16.94 எவ்வளோ இது வரும், ஈல்டு வரும்னு கேட்பீங்க. 16.94 K6-னுடைய மேம்படுத்துகிற ரகம் தான் வந்து 16.94. 50 காய் ஒரு ஏக்கருக்கு வந்து 40-50 மூட்டை. அதாவது எப்போ ப்ராக்டிஸ் கொடுத்துக்கலாம். நம்ம விவசாயிகள் எந்த அளவுக்கு இது பண்ணுறோமோ எந்தளவுக்கு நம்ம சத்துக்கள் கொடுக்குறோமோ, மெயின்டெனன்ஸ் இடைவெளி மெயின்டைன் பண்ணுறோமோ, அதை வச்சு தான் வந்து இந்த மூட்டைகள் நம்ம இது எடுக்கிறது. நிறைய சொன்னது தான், அது அப்புறம் பார்ப்போம். ஒரு இப்போ வந்து அர்ஜென்ட் என்னன்னா, இந்த விதை பொருட்கள் தேடிட்டே இருந்தீங்க எங்கள்கிட்ட, தினமும் 10 என்கொயரியாக வந்துட்டு இருந்தது இல்லைன்னு தான் பதில் கொடுக்குறேன். இப்போ இருக்குது, நேராக நீங்கள் பார்சலில் போட வேண்டியில்லை. அதாவது பெரம்பலூர், அரியலூர், தஞ்சாவூர் இது வரைக்கும் தோதூர் டோல் பிளாசாலேருந்து கரெக்டாக 5 கிலோமீட்டரு இந்த பெட்ரோல் பங்க் பக்கம் லேண்ட்மார்க்கு இதான் கடை. ஃபோன் நம்பரு எல்லாம் லொக்கேஷன்லாம் கொடுத்து ஷேர் பண்ணோம். இங்கே வந்து கொண்டாட விட்டாச்சு. யாரார் K6 டிசிஜிஎஸ் 1694 ரெண்டு வேணும்னா விதைய வேணுன்றவங்க நேரடியாக தொடர்பு கொள்ளலாம். இல்லை நேராக அவருக்கு ஃபோன் பண்ணி இது பண்ணிட்டீங்கன்னா அவரும் அந்த இதை அனுப்பிச்சி விட்ருவாங்க. நான் அந்த டிஸ்கிரிப்ஷனில் ஸ்க்ரீனில் எல்லாம் போட்டிருக்கோம் பாருங்கள். ஃபோன் நம்பர், கடை பேர், அந்த லொக்கேஷன்லாம் கொடுத்துருக்காங்க. நீங்கள் ஃபோன் பண்ணிவிட்டு பார்சல் வர வச்சுக்கலாம், வந்து நேராக வாங்குகிறோம், வாங்கிக்கலாம். இதான் வந்து தொழுதூர் டோல் பிளாஸ்லேருந்து கரெக்டாக 5 கிலோமீட்டர் இந்த பக்கம் லேண்ட்மார்க் இந்த பெட்ரோல் பங்க்கு இந்த இந்தியன் ஆயில் தாங்க. வாங்குறவங்க வந்து நீங்கள் வாங்கிக்கலாம். வேணுன்றவங்களும் இன்னும் அதிகமாக வேணும், இன்னும் மற்ற டிஸ்ட்ரிக்டெல்லாம் வேணுன்றவங்களும் இந்த கடைகளானாலும் நான் தொடர்பு கொள்ளலாம். நம்மளை தொடர்பு இப்போது ஐயாவுடைய கையில் இவர் தான் மிஸ்டர் அருள். இங்கே வந்தீங்கன்னா நீங்கள் இந்த இடத்துலேருந்து 16.94 விதைகள் கொண்டு போகலாம். இப்போ இது கையில் இருக்கிற விடுச்சுக்கு வந்து 3 அடி 3 அடி நீளமுள்ள இந்த ஹரியானா திசையன் ரக்கம் வந்து நல்லா ஃபேமஸ் ஆச்சு இந்த பக்கம். இது அதனுடைய விதை வேணுன்றவங்களும் இவர்கிட்ட வாங்கிக்கலாம். அடுத்தது எல்பிஜி 932 ரகம் இப்போது விஜயவாடாலேருந்து இந்த சீடு, அதாவது ப்ரீடர் சீடு வந்திருக்கு. அதையும் வேணுன்றவங்க 1 கிலோ 2 கிலோவோ எவ்வளோ வேணுமோ நீங்கள் வாங்கிட்டு போகலாம். ஊடு பயிர், அதாவது வேர்க்கடலை ஊடு பயிரவும் அதுவும் ஒரு 1500 கிலோ ஒரு ஏக்கர் கொடுக்கக்கூடியது. நல்ல ஒரு மேம்படுத்தப்பட்ட எல்லோரும் தெரியும் அந்த விதைகளும் இவர்கிட்ட கிடைக்கும். இது பார்த்திங்கன்னா இந்த கம்பு என்னோடய விதை இங்கே கிடைக்கும். நன்றி நம்மளே, அடுத்த வீடியோவில் பார்ப்போம்.